வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழா சேனல்ல பாக்குறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். அதாவது டெங்கு மலேரியா போன்ற பல நோய்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய கொசுகளுக்கு பிடித்த ரத்தம் எது அப்படிங்கறத பாக்கலாம். கொசுக்களுக்கு கூட பிடித்த ரத்த வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதை வந்து ஆராய்ச்சி மூலியமா நிரூபிச்சும் இருக்காங்க. அதை பத்திய தெளிவான விளக்கங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை முதல் முறையா நம்ம வாகை தமிழ் சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க. பொதுவா கொசுக்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெங்கு மலேரியா உருவாகிறதுக்கு முக்கிய மூலக்கூறுன்னு தெரியும். இந்த கொசுக்கள் வாழ்றதுக்கு தகுதியான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு அருகாமையில தேங்கி இருக்கக்கூடிய அழுக்கு நீர்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான இது தன்மை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வாழக்கூடிய தன்மை, வாழ்றதுக்கு தகுதியான இடம்னு சொல்லலாம். இனப்பெருக்கம் செய்து பல்மழக அதை பெருக்கி உயிர் வாழக்கூடியது. இதுக்கு உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தங்கள் தான் அதுக்கு பிடித்தமானது ஒன்று. பெண் கொசுக்கள் வந்து முட்டையிடுவதற்கும் வளர்ச்சிக்கும் மனிதர்கள்ல இருக்கக்கூடிய ரத்தங்கள்ல இருக்கக்கூடிய புரதம் தான் அதுக்கு தேவையான ஒண்ணுன்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் கொசுக்கள் வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அளவுக்கு உயிர் வாழுமா. இந்த பெண் கொசுக்கள் தான் மனிதர்களுடைய ரத்தங்களை உறிஞ்சக்கூடியது. ஆண் கொசுக்கள் தாவரங்களையும் மரங்களையும் சார்ந்திருக்கக்கூடிய தன்மை கொண்டது. பெண் கொசுக்களுடைய ஆயுள் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாதங்கள் அளவு இருக்கும். ஆண் கொசுக்களுக்கு 15 நாட்களுக்கு மட்டும்தான் ஆயுள் காலம் இருக்கு. முக்கியமா ஒரு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மலேரியாவால இறந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த கொசுக்களுக்கு பிடித்த வர்ணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரொம்ப திக்கான வர்ணங்கள், டார்க் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லலாம். முக்கியமா நேவி ப்ளூ கலரு, கருப்பு, சிவப்பு நிற ஆடைகளை வந்து கொசுக்களுக்கு நல்ல பரிச்சயமானதுன்னு சொல்லப்படுது. இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொசுக்களுக்கு கண்கள் வந்து நல்ல கூர்மையா இருக்குமா, அந்த நேரத்துல வந்து அதிகமா நம்மள வந்து தாக்குது. கொசுக்கள் வந்து மனித சுவாசத்தை வந்து நுகரும் தன்மை கொண்டதான். கிட்டத்தட்ட 166 அடி தூரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களின் சுவாசத்தின் போது நம்ம வெளியிடுறாங்க இல்லைங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நுகரக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இந்த சுவாசத்தை வாசத்தை வந்து நுகர்வதால தான் நம்ம கிட்ட வந்து மூக்குலையும் காது தலைப்பகுதியில தான் அதிகமா நம்மள வந்து கொசுக்களை வந்து வட்டமிட்டு கடிக்கும். அதற்கு காரணம் அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து நுகர்வது தான். இந்த கார்பன் டை ஆக்சைடை தவிர லாக்டிக் அமிலம், யூரிக் அமிலம், அம்மோனியா போன்ற கோடை காலத்துல வியர்வின் மூலம் வெளியாகக்கூடியது, இதையும் வந்து நீர்களையும் வந்து இது நுகரக்கூடியது. அவையும் கொசுக்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒண்ணுன்னு சொல்லலாம். அதனால அதாவது வெயில்ல வேலை செய்யறவங்க, கடினமா உழைக்கிறவங்க, உடற்பயிற்சி செய்யறவங்க, அதிகமா வியர்வை வெளியேற்றப்படுறவங்களை கொசுக்கள் அதிகமாகவே கடிக்கும். சாதாரண பெண்களை விட கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாக வெளியிடுவாங்களாம். அதனால கர்ப்பிணி பெண்களை கொசுக்கள் அதிகமாக கடிக்கும். முக்கியமா சருமத்துல கொசுக்களை ஈர்க்கும் சில வகையான பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால அது வந்து கொசுக்கள் நம்மளுடைய சருமங்களை வந்து கடிக்கிறது. சரி, இப்ப எந்த வகையான ரத்தத்தை வந்து கொசுக்களுக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு பாக்கலாம். அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ ரத்த வகையை கொண்டவர்களை தான் கொசுக்களின் முதன்மை தேர்வா செய்யப்படுது. அந்த ரத்த வகையை சேர்ந்தவர்களை குறி வைத்து தாக்குதுன்னு சொல்றாங்க. அவர்களின் ரத்தம் தான் கொசுக்களுக்கு ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏ ரத்த வகை பிரியவர்களை கொசுக்கள் இருக்குது. அடுத்தது பி வகை ரத்தங்களை கொண்டவர்களை வந்து கொசுக்கள் அதிகமாக கடிக்க செய்யுது. இப்போ ஓ ரத்த வகையை கொண்டவர்களை தான் கொசுக்கள் வந்து முதன்மையானதா கருதி கடிக்கிறதா சொல்லப்படுது இந்த ஆய்வுல. சரி, இவ்வளவு பிரச்சனைக்குரிய கொசுக்களை வந்து நம்ம தடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளை சுற்றி வந்து நம்ம சுற்றுப்புறமா வச்சு சுத்தமா வச்சுக்கிறதும், மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள் ஜன்னல்கள் கதவுகளுக்கு வந்து கொசு வலைகள் அடிப்பதன் மூலமும் நம்மள வந்து தற்காத்து கொள்ளலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான கொசு விரட்டிகள் இருக்கு. அதை பத்தி வீடியோ நம்ம சேனல் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். நொச்சி இலைகளை வந்து நீங்க எரிக்கும் போது சுத்தமா வந்து கொசுக்கள் வராது. அந்த நொச்சி இலை நொச்சி மரத்தை வந்து வீட்டுக்கு அருகாமையில் வளர்த்தும் போதும் கொசுக்கள் வந்து உங்களை சுற்றி வராமல் இருக்கலாம். நொச்சி இலைகளை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து சேனல்ல போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நீங்க கொடுக்குறேன், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க நொச்சி இலை மரங்களை வந்து வீட்டு அருகாமையில் வைக்கிறது மூலமா கொசுக்களை வந்து தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம படுக்கறைகளை சுற்றியும் வந்து கொசு வலையை வைப்பதும், வேப்பிலைகள், கற்பூரம், இந்த மாதிரி பிரியாணி இலைகள் இதெல்லாம் வந்து எரிப்பதன் மூலம் கொசுக்களை வந்து முழுமையா விரட்ட முடியும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த ஒரு தகவல் ஒரு புதுமையானதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொசுக்கள் எவ்வளவு நாட்கள் வாழும், நம்ம கிட்ட எந்த வகையான ரத்த வகைகள் கொசுக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.